அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் வந்தது, யுத்தம் வந்தது, நாம செத்தோம். ஊர்ல 1.5 லட்சம் பேர் செத்தோம்னு வச்சுங்க, அது மக்களுக்கு தெரியல. ஆனா இப்ப இந்த 5 வருஷத்துல மக்களுக்கு தெரிஞ்சது, கொலை நடந்தது, ராஜபட்ச கொலை செஞ்சான். இதுக்கு முசோலினி நாட்டில இருந்து கொடுங்கோலன் முசோலினுடைய வாரிசாக வந்த சோனியாவும் துணை நின்று, அதற்கு திமுகவும் துணை நின்று, இன்னும் சில கட்சிகளும் துணை நின்று நம் இனத்தை அழித்தது. ஆனா இப்ப நான் வைக்கிற வேண்டுகோள் ஒன்னு உண்டு, 5 வருஷத்துக்கு பிறகு ஒரு அலை அடிச்சதுங்கிறாங்க, ஈழம் அழிக்கப்பட்டதன் காரணமாக இந்த மக்கள் ஒரு நிலையை எடுத்து ஓட்டு போட்டாங்க. சரி, அது 5 வருஷத்துக்கு முன்ன அப்படி நடக்கல, ஆனா 5 வருஷத்துக்கு பிறகு அது பறித்துட்டு இருக்காங்க. கருவறுத்தாச்சு. சரி, அலை என்ன அப்படி அடிச்சது போடுமா? போகும். நீங்க வெற்றி பெற்றீங்க, உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், மக்கள் போராடலன்னா இந்த வெற்றி பெற்றவங்க எல்லாம் வேற வேற திட்டங்களை போட்டு கொண்டுட்டு போவாங்க. வெளியில போராடின தொட்டு தவிர்க்க முடியாமல் அப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தீங்க. தாயே அம்மா, நீங்க அதுல இருந்து பின்வாங்க கூடாது, அதை நிறைவேற்றணும். வெளிநாட்டில இருந்து விளையாட வந்த பந்து விளையாட்டு வீரர்கள் எல்லாம் உள்ள நுழைய கூடாதுதான் செஞ்சீங்க. அந்த உறுதியோட இருக்கணும். ஒரு ஒரு யாரு முசோலினி நாட்டை சேர்ந்த ஒரு சோனியா, இன்னைக்கு நிலைமை என்ன? இன்னைக்கு நிலைமை என்ன? எங்க வயிற்று சும்மா இருக்குமா? அதே மே மாசம் உனக்கு தீர்த்து கட்டிட்டோமே, எல்லாம் நடுத்தர நிக்கிற அளவுக்கு கொண்டாந்து விட்டுட்டோமே. காங்கிரஸ் ஓடி போயிட்டான, கண்ணுக்கே தெரியலையே. திமுக உன்னைக்கு தெரியலையே. ஏன் ஒரு கலக ஒரு ஒரு பிடிவாதமாக இருந்த ஒரு ஒரு இயக்கத்தை வந்து குடும்ப சொத்தாக்குனே குட்டிச்சவர் பொண்ணிய எனத்தை காட்டி கொடுத்தீங்க? காட்டுனீங்களா இல்லையா? மறுக்க முடியுமா? அதுங்க குழியிலிருந்த எங்க மக்களை சமம் எல்லாம் போர் நின்னு போச்சு, எல்லாம் வெளியே வாங்கன்னு வெளியே கொண்டாந்து வச்சு அவன் கொத்து குண்டை கொள்றது காரணமாக இருந்தது யார்? மறைக்காதீங்க, நேர்மையை பேசுங்க. சோனியா அவ வந்து எங்களை அழிச்சா, ஆனா காந்தி மண்ணுல பிறந்த மோடி அவர்கள் அது செய்யக்கூடாது. ஏன்னா முந்தைய அரசு மேல நான் ஒரு குற்றச்சாட்டு வச்சு முழக்கமே போட்டேன், காந்தி தேசம் கொடுத்தது புத்த தேசம் கொள்ளுதுன்னு. அந்த நிலையை நீங்க உருவாக்கிட கூடாது. உங்களுக்கு ஒரு ஒரு நெறியோட தான் இருக்கீங்க. ஏன்னா அந்த கூட்டத்துல நீங்க போய் ஒரு டீ வித்த ஒரு பையங்கிற நீங்க அறிமுகப்படுத்திக்கிட்டு நின்னு அங்க ஆட்சி செய்ய முடியும்னு கூட நான் நினைக்கல. ஆனா உங்க வலிமை அப்படி சொல்லுது, நான் ஆட்சி செய்வேன், தூங்க மாட்டேன், உழைப்பேன். எங்களையும் மறந்துடாதீங்க. முதலமைச்சர் போட்ட தீர்மானத்துக்குலாம் நீங்க துணையா நில்லுங்க. எவ்வளவு அவசரம்? முதல் வாழ்த்து முத்தமிழ் அறிஞர் வாழ்த்து போகுது. உன்னை அடிக்க துவட்டி எடுத்தாச்சு. இங்க இருந்து நீ முதல் வாழ்த்தான், அப்பா பிள்ளைங்க ரெண்டு பேரும் வாழ்த்து போகுது. இன்னொருத்தவன் வாழ்த்து போகுது. யாரு? குடகார பையன் ராஜபட்சனுடைய வாழ்த்து போகுது. போகலாமா? அவன் அழைச்சான்னு கூட நீங்க போகலாமா? அவனை எப்படி போக முடியும்? ஒரு இனத்தை அழிச்சவனை போய் நீ பாக்குறது துரோகம் இல்லையா? ஏற்கனவே போய் கை கொடுத்தவங்க என்னாச்சு? அன்னை சோனியா வாழ்க்கைன்னு சட்டம் போட்டவங்க எல்லாம் என்னாச்சு? நம்ம மறக்கலாமா? இனத்தை அழிச்சவங்களை போய் நீங்க பாக்கலாமா? இப்பயே அதை மறுக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். நீங்க மறுக்கணும். நீ குடகாரப்பாவி 2000 இந்து கோயில்களை இடிச்சவன், 200 சர்ச்சுகளை இடிச்சவன், 200 மசூதிகளை இடிச்சவன், அநியாயம் பண்ணி அவன் என்ன சொல்றான்னா, கலப்பினமாக்கு, முறையற்ற போற நடத்து, எதை வேணாலும் செய்ய. இன்னைக்கு நடந்த செய்தி என்ன தெரியுமா? அவன் மனித மிருகங்களுக்கு யாழ்ப்பாணத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்ம முதலமைச்சர் இருக்கிறார் கட்டிடத்துக்கு முன்னாலே இன்னைக்கு சிவாஜிலிங்கம் ஒரு புரட்சிக்காரன் அங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதர் இன்னைக்கு கல்ல வச்சு தீபம் ஏற்றிருக்கிறார்.
அங்க உள்ள ராணுவம் போய் அடிச்சு துவச்சு காலால மிதிக்குது. இணையதளத்துல பாருங்க, இன்னைக்கு இணையதளத்துல பாருங்க. அப்ப தமிழன் வாழக்கூடாது, நீ வாழணும்னா என்ன நியாயம்? ஏண்டா உன்னை வெட்டக்கூடாது, கொல்லக்கூடாது? ஏன் நீ எங்களை வெட்டலாம் கொள்ளலாம் நாங்க செய்யக்கூடாதா? அந்த நிலைக்கு ஏன் தள்ளப்பட்டோம்? எவ்வளவு நியாயத்தை கேட்டு பார்த்தோம், இன்னைக்கு செஞ்சிய. அதனால சொல்றேன், அத்தனை தொகுதி டெபாசிட் போயிடுச்சு உங்களுக்கு. முத்தமிழ் அறிஞர் நாளையில இருந்து வாய பொத்திக்கிட்டு இருங்க. ஈழ பிரச்சனையை பத்தி நீங்க பேசாதீங்க. ஈழ பிரச்சனை நாங்க கையில எடுக்கிறோம், அது எங்க போய் முடியுதுன்னு பாப்போம். சுப்பிரமணிய சாமியும் சோகம், அங்க உள்ள சுஷ்மா சிவராஜும் எல்லாம் பண்ணிடலாம்னு ஒண்ணு மனப்பால் குடிக்க கூடாது. திமிருவோம், தமிழினம் திமிர்ந்தா அது வேறதான், அது உங்களுக்கும் தெரியும். இங்க மோடி அலை ஒன்னும் வீசல, அது எங்களுக்கும் தெரியும். எனக்கு தமிழ்நாடு, இந்தியா தமிழ்நாடுங்கிறது வேற வேறதான். நீ வேணா இந்தியாவுல நாங்க இருக்கிறோம், வேற வழி இல்லாத. ஆனா நாங்க வேற, நீ வேறதான். என் மொழி வேற, உன் மொழி வேறதான். என் சாப்பாடு வேற, உன் சாப்பாடு வேறதான். என் நாடு எனக்கான நாடு இருக்கு. நான் ஒரு இனத்தை சேர்ந்தவன், நீ வேற இனத்தை சேர்ந்தவன் தான். அதெல்லாம் நான் ஒண்ணும் நம்ம என்ன அதுக்குன்னு எல்லாம் ஒண்ணுன்னு சொன்னா ஒன்னாயிடுமா என்ன? சரி, நடந்தது நடக்கட்டும், நேரம் கருதி நான் சும்மா போறேன். ஆனா நாம் இலங்கையில உள்ள ஈழத்தமிழை காப்பாற்றுவதற்கு எல்லா உரிமையும் பெற்றிருக்கிறோம். இது நினைவேந்தல் நிகழ்ச்சி அல்ல, இது இன எழுச்சி நாள். இன்றைய நாள் என்பது புரட்சிகர நாளாக, இன எழுச்சி நாளாக இருக்க வேண்டும். உலகத்தில் ஒவ்வொரு தமிழரும் உணர்ச்சி பெற வேண்டும் என்ற நாள் தான். அதனாலதான் எங்களுடைய வருத்தத்தை மெதுவாக பதிவு செய்கிறோம். உணர்ச்சியோடு எழுவோம், விழ விழ எழுவோம், ஒன்பதாய் உருவாகுவோம். ஒவ்வொரு ஒவ்வொரு நினைக்காத அறுவடா என்று கூறி எல்லாரும் போராட்டத்துக்கு தயாராகணும். தமிழினத்தை காப்பதற்காக உலகத்தில் அத்தனை தமிழர்களும் ஒன்று சேர்ப்பதுதான் இனி முதல் கடமை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.